சாய்பாபாவின் அன்பு குழந்தையே, நீ உன் கணக்கற்ற கவலைகளையெல்லாம் மறந்துவிடு. மறந்துவிட்டு என் முன்னால் வந்து உட்கார். என்னையே நினைத்து தியானம் செய். என் மீது மட்டும் உன் மனதை வை. என்னையே தியானித்தபடி இரு. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனி. அதை ஒருமித்த மனதோடு அமைதியாய் பார்த்து கொண்டே இரு. அப்போது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வானமே உன்மீது விழுந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். வாழ முடியாத அளவுக்கு துயரம் வந்தாலும் நீ கவலை அடைய வேண்டாம். சாயிபாபா நான் இருக்கும்போது இந்த கவலைகள் உனக்கு எதற்கு? இவைகளையெல்லாம் நீ கண்டு பயந்தாய் என்றாள் நீ என்னிடமிருந்து விலகி தூரப்போகிறாய் என்று அர்த்தம். உனக்கு என்மேல் உறுதியான நம்பிக்கை இருந்தால் செயற்கரிய காரியங்களை நான் செய்வேன். நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களையும் உனக்காக செய்வேன். நீ உண்மையான சிரத்தையுடன் என்னை வணங்கி வந்தாள் ஆன்மீக சந்தானத்தை நான் உனக்கு தருவேன். ஆகவே பாபா அருளிய வழியில் அவரை வணங்குவோம். நாள்தோறும் அவர் நாமத்தை ஜபித்து பிரார்த்தனை செய்வோம். நம் வாழ்வில் உயர்வான உன்னதமான வாழ்க்கையை வாழ்வோம். நோய் நொடியில்லாமல் வாழ்வோம். அனைவரும் பாராட்டும்படி வாழ்வோம். சுகமான வாழ்க்கையை செல்வ செழிப்போடு வாழ்வோம். பாபா இருக்க பயமேன், கவலை ஏன்? நம் கைப்பிடித்த பாபா எல்லா வளங்களோடும் நம்மை நலமாக வாழ வைப்பார். இது உறுதி. பாபா சரணம். ஓம் சாய்ராம்.